அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இவ்வாறானவர்களை கைது செய்கின்றது. அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், அதே போன்று ஆசாத் அலி, அதே போன்று அவருடைய சகோதரர் ரியாத் பதியுதீன், அதே போன்று சட்டத்தரணி. ஒரு கட்சியின் தலைவன், நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவன், 20 வருட அரசியல் வாழ்க்கையை கொண்டவன், 160 மேற்பட்ட பிரதேச அங்கத்தவர்களை கொண்டவன், அவர் நடுகிரவிலே கைது செய்யப்படுகிறார். ஒரு சாதாரண தலைவனுக்கு எப்படி இருந்தால் பொதுமக்களுக்கு எப்படி? நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை கொண்டு எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளை இந்த நேரத்தில் இவ்வளையிலே அதனை இல்லாமல் செய்வதற்கான ஒரு சதிவேலையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவரை விடுதலை செய்யுமாறும் அவருடைய சகோதரரை விடுதலை செய்யுமாறும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அமைச்சர்களை அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான இவ்வாறான செயல்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படவில்லாவிட்டால் எங்களுடைய ஜனநாயக போராட்டம் முழு இலங்கையிலும் நடைபெறும் என்ற செய்தியை இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன்.